ஹலோ கைஸ் வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி அடுத்த லெவல் என்ன, வரக்கூடிய வாரங்களில் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னோடய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், எப்போதுமே வந்து பேங்க் நெஃப்டிக்குள்ளே நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே அண்டர்லைனிங் அசட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்ஷனில் தான் வந்து மோஸ்ட்லி பேங்க் நெஃப்டியில் பேங்க் நெஃப்டிக்குள்ளே வந்து ட்ரேட் எடுக்கிற எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, சரிங்களா, ஆப்ஷன் தான் மோஸ்ட்லி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஆப்ஷனில் ஒரு வார்த்தை இருக்குது என்ன அப்படின்னா, அண்டர்லைனிங் அசட். எதுவுமே வந்து எல்லாமே நியூமெரிக்கல், எல்லாமே நம்பரில் தான் ரன் ஆகிட்டுருக்கு, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அப்போது இந்த அசட்டை பொறுத்த மட்டில் பேங்க் நிஃப்டி தான் அசட், சரிங்களா. இதுதான் அண்டர்லைனிங் அசட், இதுதான் அண்டர்லைன் பண்ணப்பட்டது. இதனுடைய ஏற்றம் இறக்கத்தை பொறுத்து தான் அந்த கான்ட்ராக்ட் எல்லாமே செயல்படும், சரிங்களா. கான்ட்ராக்டில் போயிட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கக்கூடாது, அது வந்து ஒர்க் ஆகாது. நான் நிறையா சமயத்தில் வந்து நான் சொல்லிகிட்டே இருக்கேன், சரிங்களா. நான் லாஸ்ட் வீக் வீடியோ போடும்போது சொல்லியிருந்தேன், பேங்க் நிஃப்டி சரிவுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படி சொன்னால், அதே மாதிரியே பேஸில் பேங்க் நிஃப்டி தொடர்ந்து சரிவில் தான் இருந்துச்சு. இப்போ என்ன அப்படின்னா, கன்சாலிடேஷன் இப்போ வந்து சரியான பிரச்சனை என்ன, மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா கீழே விழுறதுக்கான சான்சஸ் அதிகம். ஏன்னா எப்போவுமே வந்து உங்களுக்கு நிறையா பேட்டர்ன்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன், சரிங்களா. ஸோ பேட்டர்ன்ஸில் வந்து என்ன அப்படின்னா, இங்கேருந்து சின்னதாகிட்டே வரும், சரிங்களா. இப்படி பெருசாக இருக்கும், அப்புறம் சின்னதாக இருக்கும், அப்புறம் சின்னதாக இருக்கும், இப்படி சின்ன இந்த ஷேப்பில் வந்துச்சுன்னா மேலே பிரேக் பண்ணாலும் சரி, கீழே பிரேக் பண்ணாலும் சரி, என்ட்ரி பாயிண்ட்டை கொடுக்கலாம். வெயிட் பண்ணுவாங்க எல்லா இன்வெஸ்டருமே. இப்போ அதே பாயிண்ட் தான் இங்கேயும் பேங்க் நிஃப்டிலையும் இருக்குது. எக்ஸாக்டாக என்ன அப்படின்னா, இந்த லெவல், சரிங்களா, இதை பிரேக் ஆகிறதுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா கீழே நல்லா இது வரைக்கும், அடுத்த அகேன் அது போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஏன்னா அடுத்த சப்போர்ட் இங்கே எடுக்கலாம், இதில் எடுக்கலாம், அடுத்து இங்கே போயிடலாம், சரிங்களா. அப்போ மொதல் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா, 35,400 பிரேக் பண்ணுது அப்படின்னா 34,900 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா, சரிங்களா, 34,000 அகெயின் நல்லாவே கீழே போயிடும். அதுக்கடுத்து வரக்கூடிய வாரங்களில் பேங்க் நிஃப்டி நிறைய வீழ்ச்சி இருக்கும். இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா, நிறைய இடத்துல பிரச்சனைகள் தான் இருக்குது, எங்கேயுமே வந்து நல்ல நியூஸ் வரவே இல்லை. ஸோ நல்ல நியூஸ் அப்படின்னா, இந்த ரெப்போ ரேட், இந்த பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணுவாங்க, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட், அதெல்லாம் வந்து நிறையா நடந்துகிட்ருக்கும். அதை கொஞ்சம் ஃபேவராக வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பட் அந்த மாதிரியான நியூஸ் எதுவுமே இது வரைக்கும் நம்ம கேள்விப்படலை. ஒரு நல்ல குட் நியூஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா வர லாஸ்ட் நடந்தக்கூடிய வீக்கும் அதுக்கு முன்னாடி நடந்ததுமே வந்து எங்கேயுமே வந்து சரியான பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், சரிங்களா. ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் முழுக்க முழுக்க இன்ட்ராடே பண்ணணும். இப்போ வந்து ஹோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியாது ஸ்டாக்கை, சரிங்களா. ஏன்னா அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அப்போ ஹோல்ட் பண்ண முடியாது, இன்ட்ராடே பண்ணலாம். இன்ட்ராடே பண்ணணும் அப்படின்னா நமக்கு முதல்ல என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, வெயிட்டேஜ், பேங்க் நிஃப்டியோட வெயிட்டேஜ். இப்போ இந்த இதுக்கு இந்த வாரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஹெச்டிஎஃப்சி 28% இருக்குது, ஐசிஐசிஐ 22, ஆக்சிஸ், கோடக், ஸ்டேட் பேங்க், சரிங்களா. இது எல்லாமே என்னென்னா சேம் 11 இருக்குது, சரிங்களா, 11 இருக்குது. இப்போ ஹெச்டிஎஃப்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எல்லாமே வந்து என்னன்னு கொஞ்சம் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம தெளிவாயிடலாம், எந்த மாதிரி நம்ம ட்ரேடு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. தொடர்ந்து என்ன அப்படின்னா, ஹெச்டிஎஃப்சி வந்து ஒரு சரியான சரிவில் இருக்குது, ஒரு ஹை பீக் கொடுத்துச்சு, இது வரைக்கும் இல்லாத ஒரு ஒரு ட்ரெண்டே பிரேக் அவுட் பண்ணிச்சு, சரிங்களா. இதில் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து இது ஒர்க் ஆகும், சரிங்களா. பேட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப கிளியராகவே இதில் ஒர்க் ஆகும். அடுத்துமே வந்து என்ன அப்படின்னா, ஹெச்டிஎஃப்சி இறங்குறதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது, சரிங்களா. ஸோ இருக்க வெயிட்டேஜ்லேயே அதிகமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி தான். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஐசிஐ. ஐசிஐசிஐ பொறுத்த மட்டில், சரிங்களா, சப்போர்ட் ரெசிஸ்டண்ட், ரெசிஸ்டண்ட்டை டச் பண்ணி கீழே இறங்குது, சரிங்களா. இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ரெசிஸ்டண்ட் லெவல், சரிங்களா. இங்கேருந்து ஒரு சின்னதாக என்ன அப்படின்னா, சின்னதாக ஒரு கன்சல்டேஷன் எடுத்து அப்புறம் அகெயின் கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து எஸ்பிஐஎன், எஸ்பிஐஎனும் சரிவில் இருக்குது, சரிங்களா. ரெசிஸ்டண்ட் பாயிண்ட்டை டச் பண்ணி அப்புறம் கோடக், கோடக் கன்ஃபியூஷனான ஒரு லெவலில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், சரிங்களா, மார்க்கெட் மேலே போகணுமா கீழே இறங்கணுமாங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்குது. ஆக்சிஸ் பேங்க், சரிங்களா, ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை தொட்டு இறங்குறதுக்கான சான்சஸ் இப்போ. இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டேஜான பேங்க்ஸ் எல்லாமே பார்த்துமா, இதெல்லாம் பார்த்தா நமக்கு என்ன புரிதல் வருது அப்படிங்கிறத இங்கே ரொம்ப முக்கியமாக கணிச்சிக்கணும்.
என்ன அப்படின்னா இறங்குறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. என்ன இந்த வெயிட்டேஜான பேங்க்குமே இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம இந்த அண்டர்லைனிங் அசட் சரிங்களா, இந்த பேங்க் நெஃப்டியில் தான் ட்ரேட் பண்ணுறது. ஏறுனா எல்லா கான்ட்ராக்டும் ஏறப்போகுது, இது இறங்கிச்சுன்னா எல்லா கான்ட்ராக்டும் இறங்க போகுது. ஆனால் இதுவுமே இறங்குறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது, ஏன்னா லைனை பிரேக் அவுட் பண்ண போகுது. ஸோ வரக்கூடிய வாரங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணக்கூடிய வாரங்கள் பேங்க் நெஃப்டியில். ரொம்ப சேஃபாக ட்ரேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். புதுசாக உள்ளே வரவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் உங்களை ஜீரோ ஆக்கிடும். நீங்கள் என்ன அமௌண்ட் போட்டாலும் அப்படியே உங்களுக்கு என்டையராக எல்லா அமௌண்ட்டுமே எடுத்துரும். ஸோ ஆப்ஷன் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸ்டாக் மார்க்கெட்னாலே ரிஸ்க்கு தான், ரிஸ்க்குன்னு தெரிஞ்சு தான் உள்ளே வரும். பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் எல்லா ட்ரேடுமே, அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். ட்ரேடு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி, எடுத்த அப்புறம் வெயிட் பண்ணாதீங்க ட்ரேடில். இமீடியட்டாக உங்களுடைய ப்ராஃபிட்டை மேக் பண்ணிட்டு வெளியில் எக்ஸிட் ஆயிருங்க. அப்போ தான் வரக்கூடிய வாரங்களில் வந்து, ஏன்னா ஃப்ளக்ஷுவேஷனே கிடையாது. எந்த நீங்கள் ஸ்டாக்கை நீங்கள் செலக்ட் பண்ணலான்னுமே சரிங்களா, ப்ராப்பராக டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாமே டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. அப்போ வரக்கூடிய வாரங்கள் வந்து டவுனாக இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதில் நம்ம என்ன பண்ணணும், ட்ரேட் எடுக்கணும்னு நினச்சா முழுக்க முழுக்க இன்ட்ராடே பண்ணுறது நல்லது. ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், சி யூ.